வணக்கம். 2 ஆண்டுகளுக்கு பின் சித்திரை திருவிழாவின் முதல் நாளான இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா விடை அம்மனுடன் வீதி உலா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகள் கோயில் வளாகத்திலேயே பக்தர்களின் பங்கேற்பின்றி நடைபெற்றது. இந்நிலையில் தற்பொழுது கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகள் முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் சித்திரை திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள தங்க கொடி மரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனை நாங்கள் ஏற்கனவே முன்னர் வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். இதனையடுத்து சித்திரை பெருவிழாவின் முதல் நாளான இன்று மாலை வெள்ளி சிம்மாசனத்தில் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள குளாலர் மண்டகப்படியில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி பிறகு அங்கிருந்து புறப்பட்டாகி 4 மாசி வீதிகளில் சிம்ம வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் கற்பக வீராட்சம் வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சித்திரை திருவிழாவின் முதல் நாளில் அம்பாளும் சுந்தரேச பெருமான் வீதி உலா வருவதை ஆயிரக்கணக்கான மக்கள் மாசி வீதிகளில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சிறுவர்கள் சிறுமிகள் மீனாட்சி அம்மன் போல வேடமணிந்தும் கோலாட்டம் சிலம்பாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாரம்பரிய கலை வெளிப்படுத்தியவாறு மாசி வீதி உலா வந்தது பக்தர்களை மிகவும் பரவசத்தில் ஆழ்த்தியது.